அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடக்கணும், ஆனால் நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருமணத்துக்கு யார் வந்து தடையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் அப்பாவே தடையாக இருக்கார். அந்த பையனுடைய அப்பாவே வந்து திருமணத்துக்கு தடையாக இருக்கார். எப்படி திருமணத்துக்கு போய் அப்பா வந்து தடையாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா பையனுடைய திருமணம், திருமணத்துக்கு அப்பா தான் வந்து உதவி பண்ணணும், ஆனால் அப்பா வந்து எப்படி வந்து தடையாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்பா வந்து தடையாக இருக்காரா, ஏதாவது நம்மளால் கற்பனை செய்ய முடியுமா? இது அக்ஷய லக்ன பத்ததி முறையில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஜென்ம லக்னத்தை வைத்து பார்க்கும்போது நமக்கு கிளியராக ஒரு பிக்சர் வராது. ஏன்னா ஜென்ம லக்னம்ன்றது ஒரே ஒரு இடத்துல ஜாதகர் பிறக்கிறாரு, அந்த ஒரு இடத்துல இருக்கும். அப்போது அதனால்தான் இந்த ஜாதகத்தில் வந்து ஏல்பி லக்னம் மட்டும்தான் வச்சுப்போம், ஜென்ம லக்னத்தை வச்சு நம்ம கணக்கே பண்ணுறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். அப்பா எப்படி தடையாக இருக்க முடியும் ஒரு திருமணத்துக்கு, மகனுடைய திருமணத்துக்கு அப்பா எப்படி தடையாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இந்த ஏல்பி லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம். ஏல்பி லக்னம், மேஷ லக்னம். லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கார். சாதகமாக இருக்காருன்னா சாதகமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அவருக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல்பி லக்னம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் போயிட்டுருக்கு. பரணி நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்ரன். இப்போது அக்ஷய லக்ன பத்தி படிக்கிறவங்களுக்கு பரணி நட்சத்திரத்தினுடைய நவாம்சம் எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தினுடைய நவாம்சம் எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இந்த துலாத்தில் விழும். ஓகேங்களா? அப்போது பரணி நட்சத்திராதிபதி யாருன்னா சுக்ரன். சுக்ரனும் சாதகமாக இருக்கார், சுக்ரனும் சாதகமாக இருக்கார், இந்த செவ்வாயும் சாதகமாக இருக்கார். இப்போ செவ்வாயிலிருந்து சுக்ரன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா, சாதகமாக இருக்காரா? சாதகமாக இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இவர் எப்படி வந்து, இவங்க ரெண்டு பேரும் சாதகமாக இருக்கும்போது எப்படி வந்து ஒரு தடை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏல்பி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா. அப்பா வந்து எங்கே உட்காந்துருக்காரு? 9ஆம் இடத்துக்குரிய குரு இந்த இடத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த இடத்துலேருந்து 6ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2ஆம் பாவம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருடைய பொருளுக்குண்டான ஒரு நிலைன்னு சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு வருமானம் வேணும், இந்த ஜாதகருக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த அப்பா, இந்த ஜாதகருடைய அப்பா வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. இவர் டிசைட் பண்ணுறது குடும்பத்தில், ஜாதகருடைய குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்துல ஜாதகருடைய அப்பா உட்கார்ந்துக்கிட்டு, எனக்கு வந்து டௌரி வேணும், பெண் வந்து எவ்வளோ டௌரி கொடுப்பாங்க, எவ்வளோ வந்து நகை போடுவாங்க. ஏன்னா குரு வந்து தனக்காரகன், ஓகேங்களா? குரு அப்படின்னா பொண்ணு தெரியும், தங்கம்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்போது இந்த ஜாதகருக்கு குடும்பஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு, என்னுடைய பையனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நகை போடுவீங்க அப்படின்னு டிமாண்டு பண்ணுற இடத்துல இந்த ஜாதகர் உடைய அப்பா வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த ஏல்பி லக்னம் ஜாதகர், ஜாதகருடைய வரவுஸ்தானம், தனஸ்தானம், தனம் குடும்பம் வாக்கு, வரவுஸ்தானம், வரவுஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ஜாதகருக்கு வருமானம் வரணும், ஜாதகருக்கு பொன் வரணும், பொருள் வரணும். அது இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவத்துக்கு தடையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவத்திலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த இடத்துலேருந்து 8ஆம் பாவமாக வருது குரு. அப்போது இந்த திருமணம்ன்றது 7ஆம் பாவம், இந்த திருமண பாவத்துக்கு அது வந்து 8ஆம் பாவமாக இருக்குது. அதனால் வந்து அப்பா வந்து குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு, எனக்கு வந்து
டவுரி வேணும், நகை எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு அப்பா வந்து இங்கே உட்காந்து டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சொத்து வேணும், நகை வேணும், டவுரி வேணும் அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு அப்பா வந்து டிமாண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இந்தருடைய ஜாதகத்தினுடைய ஜாதகருடைய திருமணம் வந்து அதனால் தடைபடுகிறது. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம். எப்படி அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் அப்பாவே வந்து இதை சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பாவினால் தடைபடுகிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் அப்பாவை வந்து கொஞ்சம் வந்து டிமாண்ட் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னாவே இந்த திருமணம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை அட்வைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் எதனால் ஜாதகருடைய திருமணம் தடைபடுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சிம்பிளாக வந்து சொல்ல முடியும் அக்ஷய லக்ன பத்தியில். இந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டி வந்து ஏஎல்பியில் தான் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வந்து வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறது. நன்றி, வணக்கம்.